பல்கலைக்கழகம். அந்த வகையில் தமிழர் தமிழர் தாயகத்தின் தலைமை எண்ண உருவாக்க தளமாக நரம்பு மையமாக இருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இன்றைக்கு இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடிப்பு பல்கலைக்கழகத்தின் நூலை வெளியிட்டு வைப்பது கால பொருத்தமானது என்று நான் எழுதுகிறேன். இந்த நூலாக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து தமிழர் தாயகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் இலங்கையின் எல்லா பகுதிகளுக்கும் சிவாஜி கணேசனை மீண்டும் ஞாபகப்படுத்தி வரும். காலத்தின் ஓட்டத்திலே அந்த காவிய நாயகன் தொடர்ந்தும் எங்கள் மனங்களில் நிறைந்திருப்பார். சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஆரம்ப பெயர் ஒரு கணேசன் என்ற அளவில் இருந்தாலும் கூட குட்டுப்பட்டால் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு தமிழ் வாக்கு கிணங்க பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர் சிவாஜி கணேசன் நடித்த இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தை பார்த்த போது அதிலே சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடித்த சிவாஜி மாவீரன் சிவாஜி என்ற அந்த வகிபாகத்தை அவர் பார்த்து பரவசமுற்று சிவாஜி கணேசனை இனிமேல் கணேசன் என்று அழைக்காமல் சிவாஜி கணேசன் என்று அழைக்க வேண்டும் என்ற அந்த முத்தாய்ப்பை முன்வைத்தார். அன்றைக்கு தொடங்கிய சிவாஜி கணேசன் அவர்களுடைய பயணம் வெவ்வேறு காலகட்டங்களினூடாக வெவ்வேறு பரிமாணங்களினூடாக தமிழ் பரப்பை வியாபித்து நிற்கிறது. தமிழ் திரையுலகிலே பராசக்தி என்ற திரைப்படத்தை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கும் பராசக்தியிலே பேசப்படுகின்ற கருத்துக்கள் எண்ணங்கள் இன்றைக்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் பகுத்தறிவு சிந்தனையின் அடித்தளமாக விளங்கி வருவதை நாங்கள் இலங்கையிலே இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பாக உருவாக்கிய பைலட் பிரேம்நாத் சிவாஜி கணேசன் வரை சிவாஜி கணேசன் அவர்களை எமது சினிமா ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு பரிமாணம் வழியாக அறிமுகப்படுத்தியது. கிடைக்கின்ற தகவல்களின்படி இலங்கையில் மிக அதிக நாட்கள் ஓடிய தமிழ் திரைப்படமாக பைலட் பிரேம்நாத் அமைந்திருக்கிறது. இது ஈழத்திலே அவருக்கு இருந்த வரவேற்பை எடுத்துச் சொல்கிறது. யாழ்ப்பாணத்திலும் கூட சினிமாவில் தமிழ் சினிமாவில் இருதுருவ நிலையில் இருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் என்ற மிக பெரும் ஆளுமைகளுக்கு இங்கு கூட ரசிகர் மன்றங்கள் இருந்திருக்கின்றன. இங்கிருந்து சிவாஜி கணேசன் அவர்களுடைய சினிமா செயற்பாடுகளை மக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக பத்திரிகைகள் கூட வெளிவந்திருக்கின்றன. நினைக்கின்றேன் இந்த நூலிலே அவரையும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன்.
பலமான கரகோஷங்களோடு முயற்சி மெய்வேறு கூடியது உண்மையில ஒரு பெர்சிவரன்ஸ் டெபினிஷன் தான் சுவாமி கணேசன்.